ஆயால் இண்டிவிஜுவல் ட்ரம் வந்து 433 MHz RF டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, இந்த மாடியூலை ரொம்ப ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக சொல்லணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் தான் ஒர்க் ஆகுது. இதை பற்றி நம்ம டெப்த்தாகவே பார்க்கலாமே. இப்போது ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரியர் வேவ் இருக்கா, அந்த கேரியர் வேவை நம்ம அந்த கேரியர் வேவோட ஆம்ப்ளிடியூட் மட்டும் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரியர் வேவை எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கிறிஸ்டல் ஆஸ்லேட்டர் இருக்குது, ஆர்சி ஆஸ்லேட்டர் இருக்குது, கிளாப் இருக்குது, கால்பிட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆஸ்லேட்டர் இருக்குது இல்லையா. ஸோ இதில் ஏதோ ஒரு ப்ராசஸில் நம்ம ப்ராசஸ் மூலிமா நம்ம வந்து கேரியரை வந்து ஜென்ரேட் பண்ணிவிடுவோம். இந்த கேரியர் வேவோட ஆம்ப்ளிடியூட் மட்டும் நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா சிக்னலை வச்சு நான் வேரி பண்ணிக்க போகிறேன். வேரி பண்ணிக்க போகிறேன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து 0s or 1s தான் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் இல்லையா. 0s or 1s சென்ட் பண்ணும்போது எய்தர் வந்து நம்மளுக்கு வந்து கேரியர் வேவ் அப்படியே கிடைக்கும், அப்படி இல்லைனா அந்த இடத்துல எனக்கு எதுவுமே கிடைக்காது. இந்த இடத்துல நான் சொல்லும் போது பார்த்துருக்கலாம், நாய்ஸ் வரத்துக்கான சான்சஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து நம்ம பண்ண போகிற சர்க்கியூட்டில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, நான் வந்து கேரியர் வேவ் ஜென்ரேட் பண்ணிட்டேன், இதுதான் கேரியர் வேவ், இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ லோ ஐ லோ அப்படின்ற சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். எப்போலாம் எனக்கு ஐ கொடுக்குறனோ அந்த கேரியர் வேவ் எனக்கு அப்படியே இருக்குது. எப்போலாம் லோ கொடுக்குறனோ அந்த இடத்துல மட்டும் லோ ஆகிடுது. இந்த இடத்துல நம்ம லோ என்னது ஐடியல் கேஸாக எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம ரிசீவரில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஏகப்பட்ட சிக்னல்ஸ் இருக்குது இல்லையா. அந்த 433 MHz இருக்க எந்த சிக்னல் வேணாலும் ரிசீவர் சைடில் வந்து ரிசீவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட இண்டிகேஷன் டேட்டா வந்து எனக்கு ஐயில் தான் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால் நாய்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. கூடவே நம்ம வந்து டிகோடர் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இதுக்கு வந்து 8-bit அட்ரஸிங் செக்யூரிட்டி அட்ரஸ் வச்சு ஒரு டிகோடர் இருக்குது, என்கோடரும் இருக்குது. ஸோ அதை பற்றி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை வந்து கூடவே வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் அந்த மாடியூல். இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் வந்து டேட்டா, அதாவது நான் வந்து டிரான்ஸ்மிட்டரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இதுதான் வந்து கேரியர் வேவை ஜென்ரேட் பண்ணும்போது கூடவே நம்ம கொடுக்க போகிற டேட்டாவை வச்சு ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங்கும் பண்ண போகுது. ஃபஸ்ட் பின் வந்து இதில் டேட்டா, செகண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா விசிசி. விசிசி வந்து எதுலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 3 to 12 volt வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தாங்கும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கோர்ஸ் கிரவுண்ட் பின் இருக்கும். இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பில்டாகவே வந்து ஒயர் சுற்றிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஆண்டனா இருக்குது. ஸோ இதில் வந்து தனியாக ஆண்டனா கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனா இருக்காது, நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரிசீவர் சைடில் அதுவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் வந்து விசிசி, மிஸ் அதுக்கடுத்து இருக்க ரெண்டு பின் பார்த்தீங்கன்னா அது வந்து டேட்டா பின். ரெண்டுமே டேட்டா பின் தான், ரெண்டுமே ஒரே டேட்டாவை தான் கொடுக்க போகுது. ஸோ அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. லாஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட். ஸோ இப்போ நான் காமிக்கிறதுல உங்களுக்கு நல்லாவே கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஆண்டனா வந்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அந்த காயில் ஏற்கனவே இருக்குது. பட் ஆனால் நல்லா ரிசீவ் ஆகணும் அப்படின்னீங்கன்னா, இல்லை லாங் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுத்தாகணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கம்பேரிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்பேரிட்டர் வச்சு ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சுட்டேன். ஸோ தட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வோல்டேஜ் வர வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே டேர்ன் ஆன் ஆகாது. ஸோ நாய்ஸை ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இது மூலிமா. பட் ஆனால் ஓரளவுக்கு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமோ தான். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஐலோ நான் கொடுத்துட்டே இருக்கேன். எப்போலாம் ஐ கொடுக்கணும்னா எனக்கு கம்பேரிட்டரில் பாசிட்டிவ் டெர்மில், அதாவது இன்வெர்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மில் வோல்டேஜ் அதிகமாக அந்த டைமில் ஒர்க் ஆகுது.